ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்றைய ராசி பலன். இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி திருநாள் முதல் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் பெற வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக அந்த பரந்தாமனின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து, இன்றைய நாள் நவம்பர் 4, 2021 தமிழ் பிலவ வருடம் ஐப்பசி மாதம் 18 வியாழக்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலை 7:43 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம், அமாவாசை திதி, சித்த அமிர்த யோகம், மீன ராசிக்கு சந்திராஷ்டமம், இன்று சர்வ அமாவாசை, காலை தீபாவளி, கேதார லக்ஷ்மி பூஜை, கேதார கௌரி விரதம், உல்கா தானம், தீப ஒளி திருநாள், அப்யங்க ஸ்நானம். அப்யங்க ஸ்நானம்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பது. இன்னைக்கு அனைவருமே செய்ய வேண்டும். ஆனால் தந்தை இல்லாதவர்கள் தர்ப்பணம் செய்யணும் அப்படிங்கிற காரணத்தினால விடியற்காலை சூரிய உதயத்திற்கு 30 மணி நேரத்திற்கு முன்னதாகவே இந்த அப்யங்க ஸ்நானத்தை செய்ய வேண்டும். அதாவது விடியற்காலை 3 மணியிலிருந்து சூரிய உதயத்திற்கு முன் 5:45 அப்யங்க ஸ்நானம்னு சொல்லக்கூடிய எண்ணெய் தேய்த்து குளிப்பதை செய்து முடிக்க வேண்டும். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு முறை சூரிய உதயத்திற்கு பிறகு தூய குளிர்ந்த நீரில் குளித்துவிட்டு அதன் பிறகுதான் தர்ப்பணம் செய்ய வேண்டும். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை, குளிகை நேரம் காலை 9:00 முதல் 10:30 வரை, நல்ல நேரம் எனும் சுப ஹோரைகள் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. இன்றைய கிரக நிலவரம். ரிஷபத்தில் ராகு, துலாமில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சனி குரு. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை, அதனால பல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உற்றார் உறவினர்கள் அனைவருடன் பொழுதை சந்தோஷமாக கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. 7 அப்படிங்கிறது வந்து களத்திரஸ்தானம். அது களத்திரம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை துணை மட்டும் கிடையாது, நீங்க யார் கூட பழகுவீங்க, யார் உங்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள், அப்படி எல்லா விஷயத்தையும் சொல்லக்கூடிய நேரம் களத்திரஸ்தானம். அந்த களத்திரஸ்தானத்துல 4 கிரக சேர்க்கை ஏற்பட்டு சனியின் பார்வை இருக்கிறதுனால எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும்போது தேவையில்லாத வாக்குவாதங்களும் வரும், அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும். இன்று உங்களுடைய வேலைக்கும் உங்களுடைய குடும்ப உறவுகளுக்கும் மத்தியில நீங்க மாட்டிட்டு முழுப்பீங்க. வேலையா உறவா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு. இது 10வதுன்னு 2 அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு 9 இருந்து கொண்டு நல்ல செய்திகளை தரக்கூடிய வகையில சில மாற்றத்தை தருவதற்கு தயாரா இருக்காரு. மனசுல சந்தோஷத்தை தந்து குடும்பத்துல நல்ல விஷயத்தை தருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. சுகஸ்தானம் அதிபதியான சந்திரன் சனி பார்வையில செவ்வாய் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிற்று உபாதைகள் போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உடம்பு ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. வியாபாரிகளுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும் சூழ்நிலை. காரணம் என்ன அப்படின்னா, 5வீட்டு அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்துல இருந்து கொண்டு சனியின் பார்வையில இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். அதற்கு உங்களின் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தசமஸ்தானத்துல குரு சனி சேர்க்கை ஏற்பட்டு உங்களுக்கு சில தொழில் மாற்றத்தை தருவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியை தருவார். நன்மைகள் நடக்கக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. அதனால இன்று முழுவதுமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமும் தனலாபமும் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு
ராசிநாதன் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்துல எல்லாரிடமும் நீங்க இனிமையா பேசுவீங்க, உங்க பேச்சுக்காகவே எல்லாரும் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாங்க, நல்ல பண வரவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஐந்தாம் வீட்டு அதிபதியான புதன் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சந்திரனோட சேர்ந்து சனி பார்வையில் இருக்காரு, அந்த ஐந்தாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும், வியாபாரத்திற்கு உண்டான முயற்சிகளில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் அலைச்சல் ஏற்படுத்தி அதன் பிறகு உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மனசுல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு இன்று சில காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. உற்றார் உறவினர்கள் சேர்க்கை ஏற்பட்டு அதனால உங்களுக்கு சில வாக்குவாதங்களும் பண விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால லாபங்கள் குறைவாக இருந்தாலும் ஆன்மீக பெரியவர்களின் ஆசீர்வாதத்தினால் இந்த லாபத்திற்கு நன்மையை ஏற்படுத்தும் விதமான சூழ்நிலையை தருகிறார்கள். அதனால உங்களுக்கு இன்று ஆன்மீக பெரியவர்கள் அல்லது வயது முதிர்ந்தவர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவது அவசியமான ஒன்றாகும். உங்களுடைய சுகஸ்தான அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருந்து கொண்டு சனி பார்வையில இருந்தாலும் செவ்வாய் புதன் சந்திரன் ஆகியோருடன் இணைந்துள்ள காரணத்தினால உங்க குடும்ப உறுப்பினர்களோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு உடல் உபாதைகள் இல்லை, அதுக்கப்புறம் தான் சின்ன சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இன்று முழுவதுமே உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். அதே சமயம் வியாபாரம் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலை தூக்குவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்றது. கடனுக்காக விரயங்கள் ஏற்படுகின்றன. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்று உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பொழுதை கழிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் களத்திர ஸ்தானத்துல ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால நீங்க என்ன பேசினாலும் அடுத்தவங்க உங்களை தப்பா புரிஞ்சுப்பாங்க, அடுத்தவர்களின் வார்த்தைகள் உங்களுக்கு ரணத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். நீங்க பேசுறது எல்லாமே தப்பா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல், அதனால உங்களை சங்கடப்படுத்துவாங்க. இது பத்தாவதுன்னு முன்கோபத்தை அதிகரிக்கும் விதமாக ஐந்தாம் இடத்துல சனி பார்வையில உஷ்ண கிரகங்களான சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து சந்திரன் புதனோட சேர்ந்து இருக்காங்க. அதனால உங்களுக்கு மனசுல ஒரு தடுமாற்றம், செயலில் தடுமாற்றம் ஏற்படும், பேசக்கூடிய வார்த்தைகளிலும் தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு நீங்க பேசுறதே தட்டு தடுமாறி பேசுற மாதிரி இருக்கும், அதனால அடுத்தவங்க உங்களுடைய பேச்சுக்களை கிண்டல் செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. விரயஸ்தான அதிபதியான சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாலின நண்பர்களுக்காகவோ அல்லது வாழ்க்கை துணைக்காகவோ தண்ட செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எட்டாம் இடத்துல இருக்கிற சனி குரு சேர்க்கை குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு காரணமாக இருந்து தொழில் வேலை உத்தியோகத்திலும் தடுமாற்றத்தை ஏற்படுத்த போறாங்க, அதனால கவனமா இருந்துக்கோங்க. குரு பயிற்சி தயாராயிட்டு இருக்காரு, அதனால உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மற்றபடி பெரிதான பாதிப்புகள் இல்லாட்டினாலும் சுக்கிரனும் செவ்வாய் சூரியன் ஆகிய கிரகங்களும் குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கு. குழந்தைகளாலும் மன கஷ்டம் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். கடகராசி நண்பர்களுக்கு தொழில் ஸ்தானமான மேஷ ராசி அதிபதி செவ்வாய் சனி பார்வையில சந்திரனோட சேர்ந்து நான்கு கிரகங்களின் பார்வை, சந்திரன் செவ்வாய் சூரியன் புதன் ஆகிய நான்கு கிரகங்களின் பார்வை தசமஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தொழில் முயற்சிகளில் வெற்றி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்காக ரொம்ப கஷ்டப்படணும். இன்னைக்கு நிறைய அலைச்சல் இருக்கும். குடும்பத்தை விட்டு, சொந்தக்காரங்களை விட்டுட்டு, சந்தோஷத்தை விட்டுட்டு அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால உங்க மனசுல ஒரு விதமான விரக்தி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி குரு சேர்க்கையினால் குடும்பத்துல வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்படுவதற்கும் பிரிவை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் முன்கோபத்தை காமிச்சிடாதீங்க, அவசரப்பட்டு முன்கோபத்தை காமிச்சு பிரிவை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். இரண்டாம் இடத்து அதிபதியான சூரியன் நீச்சஸ்தானத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகள் சற்று கடுமையாக வருவதற்கோ அனாவசிய வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. பண விவகாரங்கள் சற்று இழுபறி நிலைமையை சந்திக்கும், பண இழப்புகள் ஏற்படுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமா இருக்கு. கவனத்துடன் இருப்பது நல்லது. அலைச்சல் மிகுந்த நாள். சிம்மராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் மற்றும் விரையாதிபதியோட சேர்ந்து இரண்டாம் வீட்டு அதிபதியும் உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால இதுல ராசிநாதன் நீச்சஸ்தானத்துல இருக்காரு. இந்த நான்கு கிரகங்களுக்கு சனியின் பார்வை, விரயஸ்தானத்திற்கும் சனியின் பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரர்கள் வழியில் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அவர்களால் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும்.
ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டா, தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் அந்த குருவின் பார்வை லாபஸ்தானத்தை நோக்கி பயிற்சியை தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலையும் உங்களுக்கு தொழில் உத்தியோகம் போன்ற விஷயங்களில் லாபத்தை பெருக்குவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சில இழப்புகள் கூட உங்களுக்கு பெரிதான பாதிப்புகளை ஏற்படுத்தாது. ஐந்தாம் வீட்டில் இருக்கிற சுக்கிரன் குழந்தைகளின் செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றத்தை தராரு. இதுல வியாபாரிகளுக்கு எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக தனலாபம் ஏற்படும், வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். பேங்க் லோன் ஏதாவது ப்ராசஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நல்ல செய்திகளை எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்திற்கு நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால உடல் உபாதைகளிலிருந்து வெளிவருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்ப விருத்தி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாளாக இருக்கும். இருப்பினும் குடும்பத்தில் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடனும் நிதானத்துடனும் இருப்பது நல்லது. கன்னி ராசி நண்பர்களுக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை, இன்னைக்கு உங்க வீட்டுல நிறைய உறவினர்கள் வந்து கும்மாளமிடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த கும்மாளமிடற நேரத்துல குழந்தைகளால் மனக்கஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால குழந்தைகள்கிட்ட சற்று கோபத்தோட பேசக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவர்களின் செயல்பாடுகளில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்வது நல்லது. நெடுநாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக தடுமாறி கொண்டிருக்கும் இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு இப்பொழுதும் ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனசை தயார்படுத்திக்கோங்க. இப்போதைக்கு சனி அஞ்சாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு குழந்தைக்கு தானம் கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போதான் உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகும், உங்க வம்ச விருத்தி அடையும். ஏதாவது ஒரு குழந்தைய மானசீகமாக ஸ்வீகாரம் எடுத்துக்கிறது கூட ஒரு பரிகாரம் தான் சனி பகவானுக்கு. அதனால தப்பு கிடையாது. மானசீகமாக மனசுக்குள்ளார இந்த குழந்தைக்கு உண்டான செலவை நான் ஏத்துக்கிறேன்ட்டு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு வாங்க. அந்த குழந்தைக்கு உங்க வீட்டுல உங்க வயிற்றுல ஒரு நல்ல வம்சம் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு வரும் உங்க வீட்டுல. அதனால இப்போதைக்கு பெரிய பாதிப்புகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா உங்க முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டு அதற்கு சனியின் பார்வை, அந்த சனிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்துல வாக்குவாதங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதரர்களும் காரணமாக இருப்பார்கள். அனாவசிய பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கு. பண விவகாரங்கள் இழுபறி நிலைமையை ஏற்படுத்தும் நாளாக இருக்கும். வாக்குவாதங்கள் நிறைந்த நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு தொழில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் உள்ள நாளாக இருக்கும். தொழிலுக்காக நீங்க ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதிலும் சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்கள் நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்க பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. வியாபாரிகளுக்கு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய முதலீடுகள் செய்யக்கூடிய நேரம் இது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகறதுக்கு உண்டான நேரம். மேல் படிப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நேரம் இது. குழந்தைகளுக்காக செலவினங்கள் அதிகரிக்கும், அதனால உங்களுக்கு கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் விரயஸ்தானாதிபதியான புதன் உங்க ராசிக்குள்ள வந்துட்டாரு. அந்த விரயஸ்தானத்துக்கு சுப கிரகமான குருவின் பார்வை இருக்கிறதுனால உங்கள் குழந்தைகள் அல்லது உங்கள் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உள்ள தினமாக இருக்கும். இருப்பினும் மனதில் சந்தோஷமும் தடங்களும் இல்லாத, சங்கடமும் இல்லாத ஒரு சிறப்பான நாள், நிம்மதி நிறைந்த நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நான்கு கிரக சேர்க்கை விரயஸ்தானத்துல இருக்கிறதுனால மனவரையும் பணவரையும் தொழில் விரயம் போன்ற நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு தொழில் ரீதியான சில விஷயங்களில் பண இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால யாருக்காவது கடன் கொடுக்கறதா இருந்தா யோசிச்சு செயல்படுங்க. ஏற்கனவே கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க கிட்ட உங்களுடைய அதிகாரத்தையோ ஆணவத்தையோ கோபத்தையோ காமிச்சிடாதீங்க. முன்கோபத்தினால பண இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் உங்களுக்கு இனிமையான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தினாலும் விரயஸ்தானத்தில் இருக்கிற கிரகங்கள் சண்டையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. அதனால கவனமா இருந்துக்கோங்க. மூன்றாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை விரயஸ்தானத்திலிருந்து இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சாதான் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த காரணத்தினாலும் சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்காதீங்க. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது.
ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செலவினங்களை ஏற்படுத்தும், உடல் நிலை மோசமடையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு, தாயாரின் ஆரோக்கியமும் சங்கடத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு, அலைச்சல் அதிகரிக்கிறதுனால உடல் உபாதைகள் தலை தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு, ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தினரின் மேற்பார்வையில் திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் விரயஸ்தானத்தில் இருக்கிற நான்கு கிரக சேர்க்கை அனாவசிய பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான காரணமாக இருந்து மனதில் குழப்பத்தையும் மன நிம்மதியையே இழப்பதற்கும் காரணமாக இருக்கிறார்கள். இன்று பணவரையும் மனவரையும் செயல்வரையும் காலவரையும் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு, மனசுக்கு பிடிச்சவங்க கிட்டேந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதனால உங்களுக்கு சில நல்ல லாபங்கள் ஏற்படும். ராசியில இருக்கிற சுக்கிரன் எதிர்பாலின நட்புகளின் அட்ராக்ஷனுக்கு ஆளாக்கி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு தேவையற்ற சங்கடங்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் சுக்கிரனே காரணமா இருப்பாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. உங்களின் செயல்பாடுகள் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை, வாக்குவாதங்கள், குடும்பத்தில் பிளவு போன்ற இழப்புகளை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறதுனால நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குடும்ப உறுப்பினர்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானத்துடன் இருப்பது நல்லது. எந்த விதமான லெத்தார்ஜிக் ஆட்டிடியூடையும் அவாய்ட் பண்றது நல்லது. சொந்தமா தொழில் பண்றவங்களுக்கு இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அதை செயல்படுத்த முடியாத வழிகளை ஏற்படுத்தி அனாவசிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில கிரக நிலவரம் இருக்கு. தந்தை வழியில் சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. உங்களுடைய சப்தமஸ்தானாதிபதியான புதன், 7-10 குடைய புதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த ஏழாம் இடத்துக்கு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளில் எதிர்பாலின நண்பர்களின் உதவியினால் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். ஆன்மீக பெரியவர்களின் ஆசியை பெற வேண்டிய நாள். மகர ராசி நண்பர்களுக்கு, தசமஸ்தானத்துல சூரியன் செவ்வாய் புதன் சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு அந்த நான்கு கிரகங்களுக்கும் சனியின் பார்வை, மனக்குழப்பம் தடுமாற்றம் போன்ற விஷயங்கள், எதிரிகளால் உங்களுக்கு குடைச்சல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம். நான்காம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்கிறதுனால உடல் உபாதைகள் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனாலும் குருவின் சாதகமான செயல்பாடுகள் வரக்கூடிய கிரக நிலவர மாற்றத்தினால உங்களுக்கு சில நன்மைகள் நடப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால உங்களின் குழந்தைகள் மூலமாக உதவிகள் கிடைக்க பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். தொழில் ரீதியான முயற்சிகளுக்கு நண்பர்களின் உதவிகள் மூலமாக வளர்ச்சி ஏற்படுகின்ற சாதகமான நாளாக இருக்கும். தொழில் வளர்ச்சி ஏற்படும் நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் அல்லது அரசாங்க அதிகாரிகளின் சாதகமற்ற சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் இது. அதனால உங்களுடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருவதற்குண்டான காலகட்டமாக இப்பொழுது இருக்கு. நன்மைகள் ஏற்படும் நாள், வேலை கிடைக்கும் நாள். கும்பராசி நண்பர்களுக்கு, பாக்யஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டு தந்தை வழி உறவுகளால் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் இழப்புகள் ஏற்படுத்தி மனதில் எரிச்சலை ஏற்படுத்தும் விதமாக இருக்கு. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். செய்யக்கூடிய காரியங்களில் தடுமாற்றம் ஏற்படும், இழப்புகள் ஏற்படும். குறிப்பா உங்களுடைய வேலை நிமித்தமாக அல்லது வியாபார நிமித்தமாக அலைச்சல் இருக்கு. அலைச்சல் இருக்கிறதுனால உங்களுக்கு மனசுல ஒரு விதமான தடுமாற்றமும் பயமும் ஏற்படும். பண விவகாரங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் கை ஓங்குவதற்குண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் பேசுவது நல்லது. இரண்டாம் வீட்டுக்கு சனியின் பார்வையும் இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு சனியோட சேர்ந்து விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிறைய பேசி உங்களுடைய ஸ்டாண்டை கிளியரா சொல்லக்கூடிய நேரம் இது. ஆனா எந்த ஒரு வார்த்தைகளையும் நிதானத்துடன் பேசுவது நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, இரண்டாம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால குழப்பமான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு எதிராக எடுத்து கொள்ளப்படும். அந்த திரிபுகள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். பண விவகாரங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும்.
இன்று உங்களுக்கு குழந்தைகளால் சில நன்மைகள் நடப்பதற்குண்டான சாதகமான நாள், மன உளைச்சல் ஏற்படும் நாள். மீன ராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டமம், அதுவும் குறிப்பா சந்திரன் ராகுவின் நட்சத்திர சாரமான சுவாதி நட்சத்திரத்துல இருக்காரு. சூரியன் சந்திரன் ஆகியோர் சுவாதி நட்சத்திரம், செவ்வாயும் சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்று கவனத்துடன் இருப்பது நல்லது. நீங்க யாருகிட்ட பேசினாலும் அங்க நெருப்பு வெடிக்கும், அந்த அளவுக்கு நீங்க உக்ரமா இருக்கீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அதனால உங்க பேர்ல தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிக்க கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூலம் நட்சத்திரம் கேதுவன் நட்சத்திர சாரத்துல சுக்கரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக ஆன்மீக அறிவுரை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் ஆன்மீக நாட்டம் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலையும் அதே சுக்கரன் காரணமாக இருந்து ஏற்படுத்தி தராரு. தொழில் வேலை உத்தியோகத்தில் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு காரணமும் அந்த எதிர்பாலின நண்பர்களே இருப்பார்கள். அதனால கவனத்தோடு இருப்பது நல்லது. உங்களுடைய கடந்த கால தொடர்புகளை அறுத்தறிவதற்குண்டான முயற்சிகளை எடுப்பது நல்லது, இல்லாட்டி குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படும். இரண்டாம் இடத்திற்கு உஷ்ண கிரகங்களின் பார்வை இருக்கிறதுனால வாக்குவாதங்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சங்கடமான நாள். நீங்கள் எது பேசினாலுமே தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சங்கடங்கள் நிறைந்த நாளாக, பண இழப்புகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ